உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள். கூட்ட நெரிசலை தடுக்க கிராண்ட் மசூதியில் புதிய ஏற்பாடு. சவுதியில் சொந்த கணக்கில் வேலை செய்யும் வெளிநாட்டவருக்கு அபராதம். ஊதியம் தொடர்பாக வீட்டு பணியாளர்கள் முதலாளி இடையே ஒப்பந்தம். கிராண்ட் மசூதியில் பயணிகளின் வருகை 10 லட்சத்தை தாண்டியது. ஜித்தா ஹரமைன் சாலையில் மழைநீர் வடிகால் திட்டம் 88% நிறைவு. கூட்ட நெரிசலை தடுக்க கிராண்ட் மசூதியில் பல நுழைவாயில்கள் மற்றும் வெளியேறும் வழிகள் திறக்கப்பட்டுள்ளன. 2 புனித மசூதிகளின் விவகாரங்களுக்கான பொது பிரசிடென்சி, புனித ரமதான் மாதத்தில் கடமையான தொழுகைகளை நிறைவேற்றுவதற்காகவும் தராவீஹ் தொழுகை சௌகரியமாக்கவும் கூட்ட நெரிசலை தடுக்கவும் வழிபாட்டாளர்களின் எண்ணிக்கை கருத்தில் கொண்டு பெரிய மசூதியில் பல முக்கிய நுழைவாயில்கள் மற்றும் வெளியேறும் வழிகளை திறந்துள்ளது. பயணிகள் மற்றும் பார்வையாளர்கள் தங்கள் வழிபாடுகளை வசதியாக செய்யவும் பெரிய மசூதிக்கு வருபவர்களுக்கு வழங்கப்படும் சேவைகளின் தரத்தை உயர்த்தவும் ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளதாக வழிபாட்டாளர்கள் குழு நிர்வாக இயக்குநர் தெரிவித்துள்ளார். பாஸ்போர்ட்டுக்கான பொது இயக்குநரகம் தனது சொந்த கணக்கில் வேலை செய்யும் வெளிநாட்டவர் அபராதங்களை சந்திக்க நேரிடும் என்று எச்சரித்துள்ளது. குடியுரிமை மற்றும் எல்லை பாதுகாப்பு சட்டங்கள் குறித்து மக்கா மற்றும் ரியாத் பகுதிகளில் 911 என்ற எண்ணிலும் சவுதியின் மற்ற பகுதிகளில் 999 என்ற எண்ணிலும் புகார் அளிக்குமாறு அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தங்கள் ஊழியர்களை பிறருக்காகவோ அல்லது சொந்த கணக்கிற்காகவோ வேலை செய்ய அனுமதிக்கும் முதலாளிகளுக்கு நிதி அபராதமாக 50,000 ரியால் முதல் 1,00,000 ரியால் வரையிலும் 6 மாத கால சிறை தண்டனை, சவுதி அரேபியாவிலிருந்து நாடு கடத்தப்படுதல் மற்றும் பணியமர்த்துவதிலிருந்து 5 ஆண்டுகள் வரை தடை விதிக்கப்படும் என்று ஜவாசத் ஏற்கனவே கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஹரமைன் சாலையில் மழைநீர் வடிகால் தீர்வு திட்டத்தின் செயல்பாடுகளிலிருந்து 88% முடிந்ததாக ஜித்தா நகராட்சி அறிவித்துள்ளது. கிங் அப்துல்லா சாலையிலிருந்து பாலஸ்தீன சாலை வரையிலான பகுதி, அப்ரூக் அர் ருகாமாவின் வடக்கே பாலஸ்தீன திருப்பகுதிகள் அல் நகீல் பகுதியில் உள்ள ஹரமைன் சாலையில் அமைக்கப்பட்டுள்ள மழைநீர் வடிகால் திட்டம் சுமார் 5.76 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது என மழைநீர் வடிகால் திட்டத்தின் துணை செயலாளர் கசான் அல் சஹ்ரானி தெரிவித்தார். 7 மீட்டர் விட்டம் மற்றும் 11 மீட்டர் ஆழம் கொண்ட 2 நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் ஒவ்வொரு நிலையத்திலும் 3 பம்புகள் இருப்பதாகவும் மேலும் மழைநீர் வடிகால் தீர்வு திட்டத்தை செயல்படுத்துவதில் 185க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருவதாகவும் அல் சஹ்ரானி கூறினார். புனித ரமதான் மாதத்தின் 17ஆம் நாள் இரவு மட்டும் பெரிய மசூதிக்கு வருகை தந்த உம்ரா பயணிகள் மற்றும் வழிபாட்டாளர்களின் எண்ணிக்கை 10 லட்சத்தை தாண்டியுள்ளது. தொழிலாளர்களின் களப்பணிகளை கண்காணிக்க 200 சவுதி மேற்பார்வையாளர்களையும் பிரசிடென்சி நியமித்துள்ளது. கிராண்ட் மசூதியை நாள் ஒன்றுக்கு 10 முறை சுத்தம் செய்து 7,000 ஜம்சம் தண்ணீர் பாட்டில்களை தயாரித்து அதனை 800 தொழிலாளர்கள் மூலம் பார்வையாளர்களுக்கு விநியோகித்தும் வருகிறது. மேலும் கிராண்ட் மசூதி முழுவதும் 4,500 கண்டெய்னர் ஜம்சம் தண்ணீர் விநியோகிக்கப்படுகிறது. வீட்டு பணியாளரின் ஊதியம், அவரவரின் தொழிலாளி, முதலாளி, ஆட்சேர்ப்பு அலுவலகம் ஆகியவற்றுக்கிடையே ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என மனித வளங்கள் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் உள்ள முசான தளம் அறிவுறுத்தியுள்ளது. தாய்லாந்தைச் சேர்ந்த வீட்டு பணிப்பெண் ஊதிய செலவு குறித்து ஒருவர் கேட்ட கேள்விக்கு முசானத் விளக்கம் அளித்துள்ளது. முசானத் வீட்டு பணியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான ஒரு விரிவான மின்னணு தளமாகும். இது ஆட்சேர்ப்பு செய்வதற்கான நடைமுறைகளை எளிதாக்குவது, முதலாளிகள் மற்றும் வீட்டு பணியாளர்களுக்கு அவர்களின் உரிமைகள் மற்றும் கடமைகளை தெரிவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. வீட்டு பணியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான சேவையை வழங்கும் நிறுவனங்கள் தான் நிர்ணயித்த கட்டணத்தின் உச்சவரம்பை தாண்டக்கூடாது என்று மனித வளங்கள் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆட்சேர்ப்பின் அதிகபட்ச கட்டணம் 7,500 ரியால்களாகும். இன்றைய ரமதான் செய்தி: இறைநெறியில் உயிர் தியாகம் செய்வோருடைய எல்லா பாவங்களும் இறைவனால் மன்னிக்கப்படும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஈத் பெருநாள் அன்று தமது அன்பு மகள் ஃபாத்திமா அவர்கள் வீட்டிற்கு செல்கின்றார். தந்தைக்கு சலாம் சொல்லி மகிழ்வோடு வரவேற்றார் ஃபாத்திமா. அப்போது தங்கள் பாட்டனார் நபிகள் நாயகத்தை கண்டதும் பேரப்பிள்ளைகள் ஹசன் மற்றும் ஹுசைன் இருவரும் ஓடி வந்து கட்டித் தழுவினார்கள். ஆனால் அவர்களின் முகத்தில் வழக்கமாக இருக்கும் மகிழ்ச்சி அன்று இல்லை. இதை பார்த்த நபிகள் அவர்கள் தன் அன்பு மகள் ஃபாத்திமா அவர்களை பார்த்தார். அவரின் முகத்திலும் கவலை ரேகை ஓடியது. விஷயம் என்ன என்று கேட்டபோது, தந்தையே, இன்று ஈத் பெருநாள்,
இருவரும் பள்ளிவாசலுக்கு தொழச் செல்ல வேண்டும் என்று அடம் பிடிக்கின்றார்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சி தொழுகைக்கு நானே அழைத்துச் செல்கின்றேன் என்றார் நபிகள் நாயகம் அவர்கள். அதற்கு மகள் ஃபாத்திமா சொன்னார், தந்தையே, பிள்ளைகள் அணிவதற்கு புத்தாடை வாங்க முடியவில்லை. இன்றைய நாளில் தங்களின் உம்மத்துக்கள் புத்தம் புதிய ஆடைகள் அணிந்து தொழ வருவார்கள். அப்போது என் கண்மணிகள் பழைய உடைகளை அணிந்து கொண்டு எப்படி பள்ளிவாசலுக்கு அனுப்புவது? அந்த கவலைதான் தந்தையே என்றார். இதை கேட்ட நபிகள் நாயகம் அவர்கள் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்விடம் துவா செய்தார்கள். அப்போது ஹசரத் ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றி நபிகளாரிடத்தில் இரண்டு புத்தம் புதிய துணிகள், ஒன்று பச்சை நிறம் மற்றொன்று சிவப்பு நிறம் கொடுத்து, நபியே, இது உம் பேர குழந்தைகளுக்கு அல்லாஹ் அனுப்பி தந்த துணிகள் என்று கொடுத்தார். அதை பெற்றுக்கொண்டு இறைவனுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு அந்த புதிய ஆடைகளை தமது பேர குழந்தைகளை அழைத்து கொடுத்தார். பச்சை வண்ண துணியை ஹசனும் சிவப்பு நிற துணியை ஹுசைனும் மகிழ்ச்சியோடு எடுத்துக்கொண்டார்கள். இதை கண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது. இது ஆனந்த கண்ணீர் அல்ல என்று உணர்ந்த ஃபாத்திமா காரணம் புரியாமல் தந்தையிடம் கேட்டார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மகளே, மனதை திடப்படுத்திக்கொள். என் கண்ணீருக்கு காரணம் பச்சை வண்ண ஆடையை தேர்ந்தெடுத்த ஹசன் விஷம் வைத்து கொல்லப்படுவார். சிவப்பு நிற ஆடையை தேர்ந்தெடுத்த ஹுசைன் ரத்தம் சிந்தி ஷஹீதாக்கப்படுவார் என்ற ரகசியத்தை சொன்னார். ஈத் பெருநாள் அன்று இதை கேட்டவுடன் ஃபாத்திமா கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தோடியது. விதியை மாற்ற முடியுமா? முடியாதே. உன் விதியை எழுதிய எழுதுகோள் உயர்த்தப்பட்டு விட்டது. எழுதப்பட்ட தாள்களும் உலர்ந்து விட்டது. இனி உன் விதியை மாற்றி எழுத இந்த உலகில் வேறு எந்த சக்தியும் இல்லை. மகிழ்ச்சி, இறைவன் நாடினால் இஸ்லாம் சொல்வதை தொடர்ந்து பார்ப்போம். வாழ்த்துக்கள் என்கிற ரமதான் மாதத்தின் 20வது நோன்பின் வாழ்த்துச் செய்தியை சவுதி தமிழ் மீடியாவின் நேயர்களுக்கு மல்லை தமிழ்ச்சங்கத்தின் தலைவரும் மதிமுகவின் துணை பொதுச் செயலாளருமான மல்லை சத்யா அவர்கள் அனுப்பியுள்ளார். இன்றைய வர்த்தக செய்தி, சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் 21.85, ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் 85.33, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் 81.95, அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் 320, ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.09 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் 1 கிராம் 231 ரியால்கள், 1 பவுன் 1848 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் ரூபாய் 5540 என்ற அளவிலும் 1 பவுன் ரூபாய் 44320 விற்கப்படுகிறது. நேயர்களே, இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்தளித்தவர் நான் முகமது இஸ்மாயில். அன்பு தமிழ் உறவுகளே, எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம். புதிய